என்னங்க நான் என்ன சமையல் செஞ்சு காமிக்க போறேன்னா கொள்ள வெச்சதாங்க சமையல் செஞ்சு காமிக்க போறேன் பாருங்க என்னுடைய சேனல்ல கொள்ளு பருப்பும் முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு எப்படி செய்யறதுங்க செஞ்சு காமிச்சிருக்கறங்க அதுக்கு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றிங்க அதே கொள்ளு வெச்சங்க இன்னைக்கு வித்தியாசமான முறையில் செஞ்சு காமிக்க போறேன் இந்த கொள்ளு குழம்பு வந்துங்க சிறு தானியங்கள்ல செய்றோம் இல்லீங்களா சாதம் சோள சாதம் குதிரவாளி இந்த மாதிரி சிறு தானியங்கள்ல செய்யக்கூடிய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நான் எப்படி செய்றே என்னங்கறத இந்த வீடியோ முழுவதும் பாருங்க இந்த கொள்ளு பூண்டு குழம்பு செய்யறதுக்கு முன்ன என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி மொரக்கல் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பொர படைச்சுக்கோங்க படைச்சிட்டு கல்லெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க நான் வந்துங்க வருடாந்திர சாமான வாங்கணும்னவே நல்லா வெயில போட்டு கல்லெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க கடையில வாங்குற கொள்ளு இல்லைங்களா அதனால என்ன பண்றீங்க சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் குழம்பு செய்ய ஆரம்பிங்க இந்த கொள்ளு குழம்புக்கு பாருங்க ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்து வச்சிருக்கறங்க இதனுடைய அளவு வந்துங்க 150 கிராம்ங்க நாலு பேர் இருக்கீங்க அப்படினா ஒரு டம்ளர் போட்டா தாங்க அளவா இருக்கு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா முதல்ல ட்ரையா இதை வறுத்துக்கலாங்க கொள்ளு பாருங்க வறுத்தது கடையாளம் வந்துங்க வாசனை வருங்க நல்ல பொரிஞ்ச மாதிரி வருங்க கொள்ளு பாருங்க வறுத்தாச்சுங்க நல்ல வாசனை வருதுங்க அடுப்பு சிம்மில வெச்சிட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க தட்டில எடுத்து போட்டுருங்க ஆறட்டுங்க பாருங்க இந்த மாதிரி வறுக்கணும் கொள்ளு ஆறிருச்சுங்க இப்போ என்ன செய்றீங்கன்னா மிக்ஸியில போட்டுங்க ஒரு செகண்ட் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க கொள்ளு பாருங்க மிக்ஸியில ஒரு செகண்ட் விட்டு எடுத்துங்க இப்படி இருக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னாங்க இதை கழுவிக்கலாங்க ரெண்டு தடவை கழுவிக்கலாங்க கழுவும்போது அந்த பொட்டு மாதிரி வருங்க அதையெல்லாம் கீழே விட்டுருங்க பாருங்க மேல் தோல் மாதிரி வருது பாத்தீங்களா அதையெல்லாம் விட்டுருங்க கீழே பிரஷர் ஃபேன் அடுப்புல வச்சுக்கோங்க அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த தண்ணியில நம்ம கழுவி வச்சிருக்கிறோம் இல்லீங்களா கொள்ளு அதை இதோட சேர்த்திருங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க சாம்பார் தூளுங்க கொஞ்சமா கால் டீஸ்பூன் விளக்கெண்ணெய்ங்க ரெண்டு சின்ன சைஸ் நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு மூடி போட்டு மூடிங்க மீடியத்தில் வச்சு ஆறு சவுண்ட் விட்டுருங்க கொள்ளு பாருங்க ஆறு சவுண்ட் வந்து நிறுத்தி இருக்குது ஓபன் பண்ணி பாக்கலாங்க பருப்பு பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம வறுத்து போட்டதனால பருப்பு பாருங்க அவ்வளவு நல்லா வெந்திருக்குதுங்க இனி தாளிச்சு விட்டுறலாங்க ஒரு வடக்கல் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு சேர்த்திக்கோங்க ஒரு நாம்பல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க பாருங்க ஒரு நாம்பல் பூண்டுங்க அதையும் சேர்த்திடுங்க சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயில நல்லா வதக்குங்க ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுருங்க கருவாப்பில் ஒரு இருக்குங்க அதையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வந்துங்க இந்த எண்ணெயில நல்லா பொன்னிறமா வதங்கணுங்க இந்த கொள்ளு பூண்டு குழம்புக்கு பாருங்க சின்ன வெங்காயம் நீங்க எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுங்க பூண்டு எடுக்கணுங்க வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த மாதிரி பொன்னிறமா வதங்கணுங்க இந்த மாதிரி வதங்கின வரைக்கும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா கொள்ளு அதை இதோடு ஊத்திடுங்க ஊத்திட்டு கால் டம்ளர் தண்ணிங்க குக்கர்ல ஊத்தி ஊத்திடுங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்புங்க மூடி வச்சிருங்க நாலு நிமிஷம் வேகட்டுங்க நாலு நிமிஷம் ஆச்சுங்க தாளிச்சு விட்டு இப்ப என்ன செய்யறீங்கன்னா பாருங்க தேங்காய் வந்துங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க அதை இதோட சேர்த்திடுங்க சேர்த்திட்டு ஒரு கலக் கலக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க மூடி வச்சிருங்க தேங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க குழம்பு ரெடிங்க குழம்பு பாருங்க சூப்பரா இருக்குதுங்க இந்த கொள்ளு வறுத்து போட்டதுனால இந்த பூண்டுடைய வாசனை இந்த கொள்ளுடைய வாசனை எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்குதுங்க இந்த குழம்பு வந்துங்க சிறுதானிய சாதத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க அவ்வளவு மேட்சிங்கா இருக்குங்க நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க